நீங்கள் மாதவிடாய் பிரச்சனைக்கு வந்திருக்கிறீங்க சார். சரிங்க. எனக்கு இந்த ஒரு 2.5 வருஷ காலமா அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. இவரோட மருந்து சாப்பிட்டதுல ஒரு நல்லா இருக்குங்க. ஐயா, பெண்களுக்கு வெள்ளைப்பட நோய், அதாவது நீர் எரிச்சல், அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சலாக வருது, மஞ்சளாக வருது, எனக்கு எதாவது கல் பிரச்சனை உடம்புல, எனக்கு உண்மை சூடாக இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு 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 அரை கிலோ மிளவாக இந்த பருப்பத்தை நெய்யில் காலை மாலை தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அவங்க அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஓகே, இப்போ இது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை எப்படிங்க? வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ஓகே, இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஓகே, ரிசல்ட் நல்லா இருக்குதுங்களா? இது என்னங்க ஐயா? இது ஐயா, இது பிரண்டை உப்புங்க ஐயா. சரிங்க. இது உள் மூலம், வெளி மூலம், சீ மூலம், ரத்த மூலம், வாயு மூலம், இந்த மூல வகை 9 வகை மூலம் இருக்கும் ஐயா. ஓகேங்க. அனைத்து மூலங்களுக்கு இந்த பிரண்டை உப்பு ஒரு குண்டிமணி சைஸை எடுத்து, சரிங்க, இந்த மாதிரி தேனை ஊற்றி அதை குழச்சி காலையில் வெறும் வயிற்றுல அதை சாப்பிடணும் ஐயா. ஐயா, இவங்களுக்கு மூல வியாதிக்கு வந்திருக்காங்க ஐயா. சரிங்க. அதனால காலையில் ஒரு வேளை மருந்து கொடுத்தா குணமாகும் ஐயா. ஹாய் படி, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சித்த தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு வந்துருச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லிருங்க. என் பேர் ராமகிருஷ்ணன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கெம்மநாயக்கம் மலையத்தில் ராமகிருஷ்ணன். பச்சளி மூலிகை வைத்தியம் பண்ணி வந்திருக்கோம் ஐயா. ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷம் பண்ணிருக்கோம் ஐயா. ஓகே, என்னென்ன பிரச்சனைக்காக தீர்வு எல்லாம் வச்சிருக்கீங்க? சக்கர வியாதி, மூல வியாதிக்கு, பெண்களை வெள்ளைப்படை நோய்கள், அதாவது வாத நோய்கள், சிறுநீர் கழிவு நோய்கள், சளி, இருமல், தூக்கமின்மை, நம்ம கண் சம்பந்தமான, காது சம்பந்தமான நோய்கள், இந்த மாதிரி உடலுக்கு வழி என்ன நோய்களோ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்துங்க தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க. எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்குங்க சார்? எல்லாம் யாருக்கு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் 48 நாள் தான். சரிங்க. ஒரு சராசரி யார் வந்தாலும் 48 நாள் சொன்னால் மட்டும்தான் நோய் எனக்கு குணமாகும் தவிர, ஓகேங்க, 10 நாள் குணமாக இருந்தாலும் அவங்க காசு தான் போகும் தவிர குணமாகாது. இது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருங்களா? இல்லைங்க. 1000 முறை சொன்னாலே 250% சொல்கிறேன், நாட்டு மருந்து என்றால் சைடு எஃபெக்ட்ன்றது வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படி வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி அரைக்கிறது எல்லாமே இப்போ வீடியோவில் பார்த்துடலாங்களா? ஆ, பார்த்துடலாங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, அவங்க சக்கர வியாதிக்கு வந்திருக்காங்க ஐயா. ஓகே, சக்கர வியாதிக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு? காலையில் மூலிகை சாறு ஒரு வேளை காலையில் குடிச்சா 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் குறையக்கூடியது தன்மை உள்ளது எதிர. ஓகே, குறைஞ்சிருங்களா? கண்டிப்பாக குறைஞ்சிரு, தாராளம் குறைஞ்சிரு. ஓகே, இது எப்படி ரெகுலராகவே சாப்பிடலாங்களா? இல்லைங்க, இது வந்து ஒரு 48 நாள் கணக்கு, இது ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டா போகுது. சரி, ஒரு நாள் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் குறை, ஒரே நாளில் குறைஞ்சி, ஒரே நாள் குறைஞ்சி போயிடும். 50 நாள் 50 பாயிண்ட் குறைஞ்சி போயிரு, 100 பாயிண்ட் குறைஞ்சி போயிரு, சொல்லி குறைஞ்சி போயிரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, வந்து எல்லா கஸ்டமர்களும் ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு சமாசாரம் சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்க. சரி, நீ வீடியோ கூட வரீங்கன்னு சொன்னீங்களா சார், கையோடு இவங்களை கஸ்டமர் எடுத்து போகிறதுக்காக நான் உங்களை வரலச்சுனே ஐயா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வந்திருக்காங்க. பட் இவங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே இவங்ககிட்டயுமே ஒவ்வொருத்தரையுமே நம்ம கேட்டுக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தீங்க? ஓகே, இப்போ இது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை எப்படிங்க? வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ஓகே, இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது? ஓகே, ரிசல்ட் நல்லா இருக்குதுங்களா? ஓகே, இது ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாங்க, ரெகுலராக யூஸ். நீங்கள் மாதவிடாய் பிரச்சனைக்கு வந்திருக்கிறீங்க சார். சரிங்க. எனக்கு இந்த ஒரு 2.5 வருஷ காலமாக அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. இவரோட மருந்து சாப்பிட்டதுல ஒரு நல்லா இருக்குங்க. இப்போ எத்தனை நாள் சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? நான் தொடர்ந்து ஒரு 1 மந்த்தாக சாப்பிட்றேன் சார். 1 மந்த்தாக சாப்பிட்றீங்க. இப்போ ரிசல்ட் நல்லா இருக்குங்களா? இப்போ ஓகே, சூப்பர். இப்போ இனிமேல் ரெகுலராகவே இது சாப்பிட்டா சரியாயிரும் இல்லைங்க? சரியாயிருங்க சார். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா பொண்ணுகளுக்கும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இது ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஐயா, இவங்களுக்கு மூல வியாதிக்கு வந்திருக்காங்க ஐயா. சரிங்க. அதனால காலை ஒரு வேளை மருந்து கொடுத்தா குணமாகும் ஐயா. இது என்னங்க ஐயா? இது ஐயா, இது பிரண்டை உப்புங்க ஐயா. சரிங்க. இது உள் மூலம், வெளி மூலம், சீ மூலம், ரத்த மூலம், வாயு மூலம், இந்த மூல வகை 9 வகை மூலம் இருக்கும் ஐயா. ஓகேங்க. அனைத்து மூலங்களுக்கு இந்த பிரண்டை உப்பு ஒரு குண்டிமணி சைஸை எடுத்து, சரிங்க, இந்த மாதிரி தேனை ஊற்றி அதை குழச்சி காலையில் வெறும் வயிற்றுல அதை சாப்பிடணும் ஐயா. ஓகே, இதுக்குமே பத்தியம் இருக்கு? எல்லாத்துக்குமே பத்தியம்? எல்லாத்துக்கும் பத்தியம் இருக்கு. ஓகே, எல்லாம் பத்தியம் இருக்கும் ஐயா. ஓகே, இந்த மாதிரி குழச்சி அப்படியே அதை அவங்க அப்ளை பண்ணிக்கு வந்தான். அப்படியே வாயில் போட்டுக்கிறதா? ரெகுலராகவே சாப்பிடலாங்களா? காலை மாலை சாப்பிடலாம் ஐயா. ஓகே, இதில் ஏதாவது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருங்க? இல்லைங்க, 100% 150% ஏற்கனவே சொல்வது போல 100% வாய்ப்பில்லை. மற்ற வியாதிகளுக்கு என்பது நான் சொன்ன சுமையாக சொன்ன சக்கரை வியாதிக்கு இப்போதைக்கு மூல வியாதிக்கு மட்டும் கொடுக்குறேன். சரிங்க. இப்போ இது ரெண்டில் போயிட்டு இருக்குது. சரிங்க. மற்ற வியாதியெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் போயிட்டு இருக்குன்ற நம்பிக்கையினால அந்த பெயரில் இன்னைக்கு எல்லாம் மக்கள் தெரியிட்டு ஏன் அவங்க அடிக்கடி என்ன ஃபோன் பண்ணி கேட்போட அவங்க நேரம் தெரிஞ்சுட்டு கேட்டாங்கன்னு இன்னும் சவுரியம் போயிருமில்ல ஐயா. அதில் மருந்து பட்டை இருக்கு, வேங்க பட்டை இருக்கு, நாவல் பட்டை இருக்கு, நாவல் விதை இருக்கு, திருகுனிஞ்சா பட்டை,
மாதிரி வேர்பட்டை இருக்கு, இலை இருக்கு, வெள்ளையம் இருக்கு, கருஞ்சீரகம் இருக்கு, ஓமம் இருக்கு, பன்னீர் பூ இருக்கு, அதுல நெல்லிக்காய் இருக்கு, ஆவரம் பூ இருக்கு, இந்த மாதிரி பற்பல நிறைய போடணும்னு பாக்கி இருக்கு. இதெல்லாம் அரைச்சு இது எதுக்காக யூஸ் பண்றதுங்க? இது எல்லாம் சக்கர வியாதிக்கு, எல்லாமே அரைச்சாதான் சக்கர வியாதிக்கு, எல்லாம் சக்கர வியாதிக்கு. சக்கர வியாதிக்கு சரிங்க, மூல வியாதிக்கு மருந்து வச்சுக்கிறேன் ஐயா. ஓகே, இதுல என்ன எழுதி வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இதுல வந்து காலை வளர்க்கிற 2 கிராம் சாப்பிடுவானே சரிங்க, மாலை 5 கிராம் சாப்பிடுவானே, மதியம் 2 கிராம் சாப்பிடணும் அளவு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இதெல்லாம் பசுப்பு முறைகள் சரிங்க. பெண்களுக்கு மாதவிடாய் கோல, சிறுநீர் சம்பந்தமான நோய்கள், கல் நீர் எரிச்சல் சரிங்க, கல் சம்பந்தமான நோய்கள் மருந்து கொடுக்கணும் ஐயா. இதுங்க ஐயா, இதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் மூட்டு உள்ள வலிகளுக்கு சின்ன சூடங்களை கொடுத்து சரிங்க, அந்த மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டாம், மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் என்னதுங்க ஐயா? இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மூளை வியாதிக்காக வச்சுக்கிற பவுடருங்க ஐயா. சரிங்க, இது காலை மாலையுமே ஒரு 10 கிராம் அளவுக்கு கொதிக்க வச்சு குடிக்கணும் ஐயா. ஐயா, பெண்களுக்கு வெள்ளைப்பட நோய், அதாவது நீர் எரிச்சல், அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சலாக வருது, மஞ்சளாக வருது, எனக்கு எதாவது கல் பிரச்சனை உடம்புல, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 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 1/2 கிராம் அளவாக இந்த பருப்பத்தை நெய்யில் காலை மாலை தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அவங்க அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஒரு ஒரு 15 நாள் சாப்பிட்டாவே பெண்களுக்கு உண்டான தீர்வு அது ஆகிவிடும். அந்த மாதவிடாய் கோளாறுகள் இருந்தாலும் சரி, இதை சரி செய்யக்கூடியது இந்த பசுப்பு முறைகள் ஐயா. வெளியூர் கொடுக்கல, பார்சல் கொடுக்கணும் ஐயா. அதாவது அவங்க என்னென்ன மருந்து உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல பாரியா. இது வந்து காலையில் சாப்பிட வேண்டும் ஐயா, எழுதி கொடுத்துருக்குறோம். இதே காலையில் சாப்பிட வேணும் ஐயா, இது வந்து மதிய சாப்பிட வேணும் ஐயா, அப்புறம் உள்ளே வந்து இருக்குது மாலை நேரம் சாப்பிட வேணும் ஐயா. இந்த 3 சேர்ந்து பார்சல் ஒன்றை போட்டு அனுப்பிடுவேன். யாருக்கு எந்த தயக்கம் தேவையில்லை, அந்த யாராவது எனக்கு அமௌண்ட் போட்டு விடுறேன்னா உடனே அவங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவேன். இந்த 3 பொருளும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த 3 பொருள் தான். ஓகே படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. A to Z எல்லாமே நேச்சுரலாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் ஐயா. லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்க, எந்த ஏரியான்னு ஐயா. இது வந்து ஈரோடு மாவட்டம் தான், ஆனால் சத்தியமங்கலம் பகுதியில் கடம்பூர் போகும் வழியில் கெம்பநாயக்கன் பாளையம். வாரம் 1 நாள் கூட லீவு கிடையாது, காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரையில் இந்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்குவாங்க, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? எல்லாமே நான் வந்து வெளியிலேருந்து பார்சல் அனுப்புறேன் ஐயா. சரிங்க, ஒரு சிலர் வந்து சந்தேகப்பட்டு வருமா வராதுன்னு சொல்லி மற்ற பக்கம் எல்லாரும் ஏமாத்தி போடுறாங்க, அதனால நான் வாங்க தயக்கமாக்கேன். சரிங்க, தயங்க தேவையில்லை, எங்க தயங்க தேவையில்லை, நேரடியாக அவங்க கட்டாயம் கொடுப்போம். தைரியமா வந்து வாங்க. ஓ, தைரியமா தைரியமா நம்ம பார்சல் அனுப்ப முடியும், அது எந்த மாற்றம் இல்லை, அதுல எந்த தயக்கம் பண்ண தேவையில்லை. பொதுமக்கள் யாரும் தயவு செஞ்சு இதை யாரும் நீங்க வந்து சந்தேகப்பட தேவையில்லை. கட்டாயம் நீங்கள் என்னுடைய ஜிபி நம்பர் பணம் அனுப்பீங்கன்னா உடனே உங்கள் அட்ரஸ் என்ன வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு கட்டாயம் அனுப்புவேன், ஆனால் தயங்க மாட்டால் நிற்காது. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதை பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இவர்ட்டையும் சொல்லுங்கள். அதேமாதிரி வீடியோலேயே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிங்கன்னாவே போதும். நீங்களுமே பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுற மாதிரி தான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்து கீழே கொடுத்துறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டெண்ட்டில் பார்க்கலாம்.